லக்ஷ்மி சார் என்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வருகை தந்ததுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக நிறைய வீடியோக்களை நான் வந்து அனுப்புகிறதாக இருக்கேன். அதையெல்லாம் நீங்கள் படித்து நன்றாக புரிந்து படித்து மிகப்பெரிய உயரங்களை உங்கள் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்பது எனது லட்சியம். அதற்கான வாழ்த்துக்கள். இந்த வரக்கொண்ட அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் அண்ட் ப்ரெஸ் பெல் பட்டன்ஸ். தேங்க்யூ. Covers a certain distance between his office and home in a moped, right? By traveling at the speed of 30 kilometers per hour, he is late to his office by 10 minutes. Say, next day by traveling at the speed of 40 kilometers, he reaches his office 5 minutes earlier. Find the distance between his office and home. Options are given in kilometers. Say, well, கணக்கை நல்ல தமிழில் புரிஞ்சுக்கும். இன்றைக்குமே நம்ம புரியுது, நம்ம நம்ம தாய்மொழியில் புரிஞ்சால் நல்லது. அதனால தான் தமிழ்லேயே கணக்கு சொல்கிறோம். ஒரு மனுஷன் சர்டன் டிஸ்டன்ஸ், என்ன டிஸ்டன்ஸ் தெரியாது அவனுக்கும் ஆஃபீஸுக்கும் அவன் வீட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் தெரியாது. அதுக்கு ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு. 30 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான், போனால் அவன் ஆஃபீஸுக்கு லேட்டாக போகிறான். அதுவும் நம்ம மக்கள் அப்படி தானே, ஆஃபீஸு ஸ்கூலு காலேஜ்லாம் லேட்டாக போவோம், சினிமா அந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும். எத்தனா ரைட், அந்த இவனும் அப்படி தான் போயிருக்கான். இங்கே யாராவது இவன் ஏன் இல்லாட்டாக வந்தால் மேனேஜர் கண்டு போய் போகுது. என்ன செஞ்சான், நெக்ஸ்ட் டே ஸ்பீடை கூட்டினான். எப்போ 30 கிலோமீட்டர் போனவன் இப்போ 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான். அப்போ அவன் ஆஃபீஸ் என்ன செய்யறான், 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுறான். வெரி குட். இப்போ இதனால இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இஸ் ஆஃபீஸ் அண்ட் ஹோம் என்னன்னு கேட்டிருக்கான். எல்லாம் கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர் கொடுத்துக்க என்ன அர்த்தம், 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் கொடுத்துப்பாங்க. சரி, இது இந்த கணக்கு முதல்ல புரிஞ்சு. ஏன் இந்த கிலோமீட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கான்னு சொல்றேன்னா, ஆப்ஷன் கிலோமீட்டர்ல இருந்தா யூனிட் முக்கியம் கணக்கு பொறுத்த மட்டும். இது கிலோமீட்டர்ல இருக்கு, அப்ப வரக்கூடிய நம்ம எல்லா டேட்டாவும் எதுல இருக்கணும், கிலோமீட்டர்ல, கிலோமீட்டர்ல இருக்கணும், டிஸ்டன்ஸ் ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் அவர்ல இருக்கணும், டைம்கள்லாம் அவர்ஸ்ல இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, நம்ம பொதுவாக அந்த கணக்கு நீங்கள் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது இப்போ நீங்கள் படித்தாச்சு, நல்லா புரிஞ்சுட்டீங்க. இப்போ 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 10 நிமிஷம் லேட் ஆயிடறான், 40 கிலோமீட்டர் போனால் 5 நிமிஷம் முன்னாடி போயிடறான். அவனுக்கும் அவன் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் கேட்டுருக்கு. கொஞ்சம் மேலே ஏற்றுக்கிறேன், கணக்கு உங்களுக்கு ரொம்ப தரமாயிடுச்சு. இதை நான் எழுதி போட்டுருக்கேன் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு எல்லா புக்கையும் இப்படி தான் போடுவான், இல்லை எல்லாம் மட்டும் தான் நேச்சுரல் டென்னிஸ் எப்படி செய்வீங்க இப்படி தெரிஞ்சுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா இதுதான் நம்ம காலங்காலமாக படித்த மெத்தட், அதை தெரிஞ்சுக்கலாம். சரி, லெட் த டிஸ்டன்ஸ் பி எக்ஸ், எக்ஸ் வச்சுப்போம். டைம் டேக்கன் பை ட்ராவலிங் அட் 30 கிலோமீட்டர் ஸ்பீட் எவ்வளோ ஆகும், எக்ஸ் பை 30. டைம் இக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸ் வச்சுருக்கோம், 30 கிலோமீட்டர், அப்போ எக்ஸ் பை 30 அவர்ஸ் ஆகும். ரைட், வெரி குட். இது அவர்ஸில் இருக்கு. ரைட், அடுத்து டைம் டேக்கன் ஃபார் 40 கிலோமீட்டர்ஸ், 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்போது எவ்வளோ ஆகும், எக்ஸ் பை 40 டைம் ஆகும், அவ்வளோ அவர்ஸ் ஆகும். சரி, இப்போ டிஃபரன்ஸ் இன் டைம் நம்ம பார்ப்போம். டிஃபரன்ஸ் இன் டைம் எவ்வளவு, எதுலையும் எதை கழிக்கணும், தப்பி கழிச்சா மைனஸ்லாம் வரும், ரொம்ப ஆன்சர் தப்பாக போயிடும், உடம்பிடுவீங்க. ஆனால் எதுலேருந்து எதை கழிக்கணுங்கிற தீர்மானம் பண்ணிக்கணும். இந்த மெத்தடில் எக்ஸ் பை 30, எக்ஸ் பை 40 நிச்சயமாக, எக்ஸ் பை 30 தான் பெருசாக இருக்கும், எக்ஸ் பை 40 சின்னதாக இருக்கும். அதனால் எக்ஸ் பை 30 பை எக்ஸ் பை 40 அது கூட லாஜிக் சொல்கிறேன். 30 கிலோமீட்டர் வேகத்தை போகிறது கூட டைம் இருக்குமா, 40 கிலோமீட்டர் குறைவு தான் இருக்கும். அப்போ இதான கூட இருக்கும், பெரிய நம்பர்ல சின்ன நம்பர் கிடைக்கும், எக்ஸ் பை 30 அது ஒன்றாச்சா. இன்னொன்று பாரு, ஒரு நம்பரை 30 வைக்கிறோம், இன்னொரு அதே நம்பரை 40 வைத்தா இங்கே கீழே டினாமினேட்டர் கூடுனா அந்த நம்பர் சின்னதாகிடும். இது அப்படி பார்த்தா இதுதான் பெரிய நம்பர், அப்போ எக்ஸ் பை 30 தான் பெருசு. ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்லனா, இதில் மாற்றி போட்டால் எல்லாமே மாறிடும், அதுக்காக தான் சொல்கிறோம். சரி, இப்போ டிஃபரன்ஸ் இன் டைம் எவ்வளவு, முதல்ல 10 நிமிஷம் லேட்டாக போனால், அப்புறம் 5 நிமிஷம் ஏர்லியாக போனால், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 15 மினிட்ஸ். அதான்
நம்ம ஒன் பை குவார்டர் போடுறோம், எல்லாம் ஹவர்ஸில் போடணும். நமக்கு ஃபுல்லாக ஹவர்ஸ் போடணும், ஒன் பை குவார்டர் போட்டிருக்கோம். சரி, இது இல்லை கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கு சொல்கிறாங்க. யூஸ்வல் ஆஃபீஸ் டைம் எவ்வளவு? 10 மணி. 10 மணியா? ரைட். அவன் இதை நார்மல் டைம் 10 மணி. அவன் எத்தனை மணிக்கு போயிருக்கான்? 10 நிமிஷம் லேட்டாக போயிருக்கான். 10 நிமிஷம் லேட்டாக போனால் 10:10 தான் போவோம். சரியா? அடுத்த ஸ்பீடு மாற்றணும்னு என்னாகும்? 5 நிமிஷம் முன்னாடி போயிறான், இப்போ மேலே போவோம். 5 நிமிஷம் 9:55 போவோம். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம், எல்லாரும் டக்குன்னு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சுவாங்க அப்படி இல்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் 15 நிமிஷம். அதை நான் கையில் அடி கணக்கில் ரெகுலராக கிளாஸ் வரைக்கும் அப்படியே சொல்லுவேன். இது நார்மல் டைம். அவன் லேட்டு கீழே கிளப்பாங்க, லேட்டு 10 நிமிஷம் லேட்டு. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் எர்லி மேலே. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் பெருசாக இருக்கும். அப்போது அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கணும். 10 நிமிஷம் 5 நிமிஷம் ரெண்டு கூட்டம் 15 நிமிஷம் கூட்டணும். இன்னும் விளக்கம் சொல்கிறேன், இன்னும் கூட அடுத்த நம்பர் விளக்கம் சொல்கிறேன். இப்போ 15 கூட்டிக்கணும். இப்போ 15 நிமிஷம், அந்த 15 நிமிஷம் தான் அவர்ஸ். மாத்திரம் 1/4. இதை அப்படி சால்வ் பண்ணால் யூ கெட் x = 30 கிலோமீட்டர்ஸ். எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆனால் இவ்வளவு எல்லாம் எழுதி போட்டால் என்ன ஆகும்? டைம் நிறைய ஆயிரும். அக்காக இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். 10 கிலோமீட்டரில் போனால் 10 நிமிஷம் லேட்டாக போயிட்டான். 40 கிலோமீட்டர் போனால் 5 நிமிஷம் முன்னாடி போயிட்டான். 70 டிஸ்டன்ஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் கிவன் இன் கிலோமீட்டர்ஸ். ரைட். இது எப்படி செய்யலாம்னா, நான் இதில் இந்த கணக்கில் 3 மெத்தட் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் மெத்தட் முடித்தாச்சு, 2வது மெத்தட் சொல்கிறேன். 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்குல்ல, அதில் வந்து ஒரு எல்சிஎம் எடுத்தால் 120 கிலோமீட்டர். அப்போது நம்ம டிஸ்டன்ஸை நம்ம கேட்டுக்கவே என்னது, வீட்டுக்கும் ஆவுக்கும் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கோம். அதாவது 120 கிலோமீட்டர்னு அசியூம் பண்ணிப்போம். ஏன் இந்த எல்சிஎம் அசியூம் பண்ணால் வகுக்கு அது ஈஸியாக இருக்கும். அதுதான் 120 கிலோமீட்டர் வச்சுப்போம். அப்போ டைம் ஃபார் 30 கிலோமீட்டர் பெற வரை போனால் எவ்வளோ வரும்? 120/30 4 மணி நேரம் ஆகும். அடுத்தது டைம் ஃபார் 40 கிலோமீட்டர் பெற வரை எவ்வளோ வரும்? 120/40 3 மணி நேரம் ஆகும். சரியா? அப்போது 120 கிலோமீட்டரை 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் உனக்கு எடுக்கக்கூடிய நேரம் 4 மணி நேரம். 120 கிலோமீட்டரையே நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். 120 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 3 மணி நேரம் ஆகும். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 1 மணி நேரம். நம்ம அசியூம் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 120 கிலோமீட்டர். ஆனால் உண்மையிலேயே லேட் எவ்வளவு? நம்ம ஏற்கனவே விளக்கமாக சொல்லிட்டோம், காமன் நேரம். அப்போ 1 ஹவருக்கு 120 கிலோமீட்டர்னா காமன் நேரம் இது எவ்வளவு? 1 × 4 ஆயிடுச்சு. இதே 1 × 4 30 கிலோமீட்டர். இதான் ஆன்சர். திருப்பி வரேன் சொல்கிறேன், நம்ம அந்த டிஸ்டன்ஸை அசியூம் பண்ணுறோம். அது எப்படி அசியூம் பண்ணுறோம்னா, எல்சியும் வச்சு அசியூம் பண்ணுறோம். ஏன்னா அது வகுக்கு வசதியாக இருக்கும். ஸோ 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுப்போம். 30 கிலோமீட்டர் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? 120/30 4 மணி நேரம். அதே 120 கிலோமீட்டர் 2வது ஸ்பீடு 40 கிலோமீட்டர் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? 3 மணி நேரம். 120/40 3 மணி நேரம். அப்போ நம்ம அசியூம் பண்ண 120 கிலோமீட்டரு ஈக்குவல் அங்கே டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு லேட்டு ஒரு இயர்லி, அந்த டிஃபரன்ஸ் வந்து 15 நிமிஷம் காமன் நேரம் மிகக்காக கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இப்போ இதில் டிஃபரன்ஸ் பார்ப்போம். 1 மணி நேரம் நம்ம அசியூம் பண்ணல. 1 ஹவர் வித்தியாசம் இருந்தால் டிஸ்டன்ஸ் 120 கிலோமீட்டர். ஆனால் உண்மையிலே வித்தியாசம் காமன் நேரம் தான், 1 × 4 தான். இப்போ இதே 4ல வித்தா 30 கிலோமீட்டர். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே டிஸ்டன்ஸ் தெரியும். உங்களுக்கு எல்லாமே முதல்ல 30 கிலோமீட்டர் போனால் 10 நிமிஷம் லேட் ஆனால், 40 கிலோமீட்டர் போனால் 5 நிமிஷம் ஏர்லியில் போயிட்டால் என்ன? இதுக்கு என்னதுன்னா ஒரே ஒரு ஃபார்முலா மாதிரி உள்ளே போகணும். ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பீட்ஸ், ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்கல அது, பை டிஃபரன்ஸ் இன் ஸ்பீட் ரைட்டா இன்டு டிஃபரன்ஸ் இன் டைம். டிஃபரன்ஸ் என்ன காமனாக கண்டுபிடிச்சிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன் என்ன, அதனால் இங்கே சொல்கிறேன். இப்போது அது கொஞ்சம் அதை மட்டும் கவனிங்க. அப்புறம் திருப்பி இந்த ஃபார்முலா திருப்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? டிஃபரன்ஸ் என்ன சொன்னால், இது நார்மல் டைம் 10 மணின்னு அசியூம் பண்ணிப்போம். 10 நிமிஷம் லேட் ஆகும். 10 நிமிஷம் லேட்டாக என்ன ஆகும்? இந்த இடத்துல லேட் ஆனால் 10:10 போவோம். இங்கே ஏர்லியில் போனால் 9:55 போவோம். ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளவு? 15 நிமிஷம். அடிக்கடி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நார்மல் டைம் 5 நிமிஷம் ஏர்லியில் போயிட்டான், 20 நிமிஷம் லேட்டாக போனான். அப்போ அதனோட வித்தியாசம் எவ்வளவு? 25 நிமிஷம். அப்படின்னா என்னது, மேலும் கீழே இருந்தால் லேட்டு எர்லி அப்படி இருந்தால் கூட்டிடணும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருத்த 5 நிமிஷம் லேட்டாக போகிறான், அப்புறம் 10 நிமிஷம் லேட்டாக போகிறான். ரெண்டுக்கு வித்தியாசம், ரெண்டுமே கீழே தான் இருக்குது, வித்தியாசம் இவ்வளோ தான் இருக்கும், குறைவு தான் இருக்கும். அப்போ பெரிய நம்ம சின்ன நம்ம கழிச்சா போகிறோம், 5 நிமிஷம் தான் டிஃபரன்ஸு. சரி, மேலே பார்ப்போம். இன்னொன்று இன்னொரு பாசிபிலிட்டி என்னது, 5 நிமிஷம் எர்லியே போனால்
பதினஞ்சு நிமிஷம் ஏறிட்டு போனா இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளவு? பத்து நிமிஷம். பெரிய நம்மளும் சின்ன நம்ம கழிச்சிடணும் பத்து நிமிஷம். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ரெண்டு டைமே லேட்டா இருந்தா அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான், ரெண்டு டைமே ஏர்லி இருந்தா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். ரெண்டு டைம், ஒன்னு ஏர்லி இன்னொன்னு லேட்டு, இன்னொன்னு லேட்டு இன்னொன்னு ஏர்லி, நான் ரெண்டு நம்பரையும் கூட்டிக்கணும். இதே சொல்ல ஸ்பீடா கண்டுபிடிச்சலாம். இப்ப நம்ம கணக்கு கூறுவோம். நம்ம கணக்குக்கு என்னது, ஒரு இதுல பத்து நிமிஷம் லேட்டு, இன்னொன்னு அஞ்சு நிமிஷம் ஏர்லி. அப்ப என்னது கூட்டிக்கணும், அது எவ்வளவு, பதினஞ்சு நிமிஷம். அந்த பதினஞ்சு நிமிஷத்தை அவரை மாத்திரம் நம்ம தெரியும், ஒன் பை ஃபோர். இப்ப ஃபார்முலா போவோம். ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பீட் பை டிஃபரன்ஸ் இன் ஸ்பீட் இன் டிஃபரன்ஸ் இன் டைம். ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீட் எவ்வளவு கொடுத்து, ரெண்டு ரெண்டு ஸ்பீடு கொடுத்துக்கலாம், முப்பது நாற்பது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு, பத்து. டிஃபரன்ஸ் இன் டைம் எவ்வளவு, காமன் நேரம். இது வந்து மினிட்ஸ்ல போடக்கூடாது, அவர்ல போடணும், ஒன் பை ஃபோர். போட்டானா அடிச்சிடலாம், அடிக்க தனியாக அடிச்சு காமிச்சிருக்கேன். முப்பது இன்ட்டு நாற்பது பை பத்து இன்ட்டு ஒன் பை ஃபோர், இது ரெண்டு நாற்பது தான், இதில் அடிபட்டுரும் முப்பது கிலோமீட்டர். எவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சு பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி. இது என்ன செய்யணும், இந்த மாதிரி இது எப்படி நான் சில விளக்கமாக சொல்கிறேன். ஒரு ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும், ஆஃபீஸுக்கும் மார்க்கெட்டுக்கும், ஏதோ ஒன்று ஒரு ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ், இல்லை ஒரு வில்லேஜ் டு இன்னொரு வில்லேஜு, இல்லை ஒரு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு, இப்படி ஏதாவது கொடுப்போம், ஒரு ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் கொடுப்போம். அது ரெண்டு விதமான வேகத்தில் போவோம், அதனோட அது முதல்ல ஒன்றில் ஏர்லியில் போவோம், இன்னொன்று லேட்டாக போவோம், இல்லை ஒன்லேயே லேட்டாக ரெண்டுலேயுமே லேட்டாக போவோம், இல்லை ரெண்டுலேயுமே எழுதி போவோம். இப்படி கொடுத்துருவாங்க, கொடுத்தா இந்த ரெண்டு ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு தான் கேட்பாங்க. நம்ம என்ன செய்யணும், அந்த ரெண்டு கொடுத்த கிலோமீட்டரையும் பிரிக்கணும், அதான் ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பீட். அடுத்தது டிஃபரன்ஸ் இன் ஸ்பீட், அவ்வளோதான். டிஃபரன்ஸ் இன் டைம், இந்த டிஃபரன்ஸ் இன் டைம் விளக்கமாக சொல்லியாச்சு, ரெண்டுமே லேட்டாக இருந்தால் வித்தியாசம் கழிச்சிருங்க, ரெண்டுமே ஏர்லி இருந்தால் கழிச்சிருங்க, ஒன்று ஏர்லி ஒன்று லேட்னா கூட்டிருங்க. அது மினிட்ஸ்லாம் இருக்கும், அது அவசரம் மாற்றுறது பை அறுபதான் போட்டுக்கலாம், இல்லாட்டி பதினஞ்சு நிமிஷம்னா காமன் நேரம், முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் உனக்கே தெரியும், டக்குன்னு போட்டுக்கலாம். சரி, போட்டானா அந்த பொருள் சப்ஸ்டியூட் பண்ணாங்க, அந்த ஃபார்முலா சீக்கிரம் வந்துடும். ஸோ இதுதான் தி பெஸ்ட் மெத்தட், ஈஸியான மெத்தட் இதுதான், ரொம்ப அழகாக நீட்டாக செஞ்சிடலாம். சரியா? சரி, ஓகே. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் வெரி வெல். இது அடிக்கடி இந்த ப்ராப்ளம் கேட்குறான், அதனால் இன்னொரு மாடலையும் போடுறான். பை சைக்கிளிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 10 கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ஏ பாய் ரீச்சஸ் இஸ் ஸ்கூல் 15 மினிட்ஸ் லேட். நெக்ஸ்ட் டே ஹி இன்க்ரீஸ் ஸ்பீட் பை 2 கிலோமீட்டர்ஸ், ரெண்டு கிலோமீட்டர் கூட்டி ஸ்பீடாக போகிறான். ஸ்டில் இன்னமும் ஹி ரீச்சஸ் இஸ் ஸ்கூல் பை 5 மினிட்ஸ் லேட். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் ஹோம். நான் சொன்ன அந்த பொதுவான இதை தெரிஞ்சுங்க, ஒரு ஃபிக்ஸட் டிஸ்டன்ஸ் கேட்பான் ஸ்கூலுக்கும் ஹோமுக்கும். முதல்ல ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடில் போவான், லேட் ஆகிட்டான், திருப்பி இன்னொரு போகிறான், அதுலேயே லேட் ஆகிட்டான், ஏ டிஸ்டன்ஸ் கேட்பான். இதான் இந்த மாதிரி மாடல் தான். சரி, நம்ம என்ன செய்யணும், நம்ம முதல்ல சொல்லிட்டேன் ரொம்ப ஈஸியானது. ஃபஸ்ட் என்னது, நமக்கு வேண்டியது டிஸ்டன்ஸு, அந்த ரிக்குயர்ட் டிஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ரிக்குயர்ட் டிஸ்டன்ஸ் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பீடு, திருப்பி எழுதி காமிச்சிடறேன், ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பீடு பை டிஃபரன்ஸ் இன் ஸ்பீடு இன்டு டிஃபரன்ஸ் இன் டைம். ரைட், சரிமா? ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பீடு என்னது, முதல்ல பத்து கிலோமீட்டர், அடுத்து என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் ஸ்பீட் பை டூ கிலோமீட்டர்ஸ், ரெண்டு கிலோமீட்டர் போல ஏற்கனவே ஸ்பீடில் ரெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடை கூட்டியிருக்கான், பத்தில் முந்தி போயிட்டு இருந்தான், ரெண்டை கூட்டினா பன்னெண்டு கிலோமீட்டர் போகிறான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீடு பத்து, ரெண்டாவது ஸ்பீடு பன்னெண்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பீடு. அடுத்தது என்னது, டிஃபரன்ஸ் இன் ஸ்பீடு ரெண்டு கிலோமீட்டர், அப்புறம் டிஃபரன்ஸ் இன் டைம். டிஃபரன்ஸ் இன் டைம் எவ்வளவு, முதல்ல பதினஞ்சு நிமிஷம் லேட்டு, கிராஃப் கூட காமிக்கிறேன், பதினஞ்சு நிமிஷம் லேட்டு, அடுத்தது அஞ்சு நிமிஷம் லேட்டு, ரெண்டுக்கு வித்தியாசம் பத்து நிமிஷம், பத்து, அது அவசரம் மாற்றணும் அறுபது, அவ்வளோதான். இது சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஸ்பீடு வந்துடும், நமக்கு வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்துடும். சப்ஸ்டியூட் பண்ணி காமிச்சிருமா, இது அடிக்கிறது சரி, அடிச்சு இங்கே தனியாக எழுதி அடிச்சு காமிக்கிறப்ப தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் உழம்பிக்க வேண்டாம், பத்து இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மேலே பத்து, வெளியில் ரெண்டு இன்ட்டு அறுபது,
ரைட்டா, இது இதையும் அடிச்சா ஆறு, இரண்டு பண்ணா பன்னெண்டு, அப்போ அவனோட டிஸ்டன்ஸ் 10 × 1 10 கிலோமீட்டர். அவ்வளோதான் அவனோட வீட்டுக்கும் அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 10 கிலோமீட்டர். புரியுதான்? ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். திருப்பி ஒரு தான் சொல்றேன், ப்ராடக்ட் ஸ்பீடு எவ்வளவு? முதல்ல 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா அது 12. 12 எப்படி இருந்தது? முதல்ல போன ஸ்பீடோட இன்க்ரீஸ் பண்ணான், இன்க்ரீஸ் பை 2னா 2 கிலோமீட்டர் ஸ்பீடா கூட்டிருக்கான். 10 × 2 ரெண்டுக்கு வித்தியாசம் 2. எவ்வளவு லேட்டு? நான் சொல்றேன், ரெண்டுமே லேட்டு. ரெண்டுமே லேட்டா அந்த நம்பரை கழிச்சா போறோம். 15 அந்த 5 கழிச்சா 10. அது அப்படியே ஆவாச மாத்துக்கு 10/60 போட்டுருணும். அப்படி இதில் அடிச்சு தேத்தோன்னு 10 கிலோமீட்டர் வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. சரி, அடுத்த கணக்கு போமா? வாசிக்கிறேன். By walking at the speed of 5 kilometers per hour, a man reaches his target by 5 minutes late. Next day, by increasing the speed by 1 kilometer, he reaches the target in time. Correct time. Find the distance between his target and home. Fixed distance. கேட்டிருக்கான், முதல்ல ஒரு ஸ்பீடில் போனால் 5 நிமிஷம் லேட் ஆகிட்டான், அடுத்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி 1 கிலோமீட்டர் கூட்டி போனால் கரெக்டாக டார்கெட் ரீச் பண்ணிட்டான். என்ன டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கு? நமக்கு வேண்டியது என்னது? ஃபஸ்ட்டு அவன் முதல்ல இந்த டேட்டா மட்டும் பார்ப்போம். முதல்ல 5 கிலோமீட்டர் வேகத்தில் போனான், அடுத்தது 6 கிலோமீட்டர் வேகத்தில் போனான். சரி, ஏன் ஆறுன்னு போட்டேன்? இன்க்ரீஸ் ஸ்பீட் பை 1, அப்போ 5 + 1 = 6. சரி, அப்புறம் லேட் என்னது? ஃபஸ்ட்டு இதான் நார்மல் டைம், நார்மல் டைம் இது எவ்வளவு? 5 மினிட்ஸ் லேட்டு. அப்புறம் கரெக்ட் டைம் இங்கே தான் இருக்கான், அப்போ வித்தியாசம் எவ்வளவு? 5 நிமிஷம் தான், 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் இஸ் எ டிஃபரன்ஸ். ரைட், இப்போ நம்ம என்ன செய்யணும்? இது இவ்வளோதான் சொல்ல வேண்டாம், எடுத்தோடனே போட்டுடலாம். ப்ராடக்ட் முதல் ஸ்பீடு 5, ரெண்டாவது ஸ்பீடு 6, ரெண்டுக்கு வித்தியாசம் 1, ரெண்டுக்கு வித்தியாசம் ஸ்பீடில் வித்தியாசம், டைத்தில் வித்தியாசம் 5, 5 நிமிஷம் தான், 5 அவரை மாற்றணும் 60. அவ்வளோதான், இதை அடிச்சு திட்டம் முடிஞ்சு போச்சு. ஆமாம், இது என்ன செய்யணும்? இதான் நடிச்சா 10, ரைட்டா? இந்த கொண்டு அடிச்சா 2, அப்போ 5/2, தட் இஸ் 2.5 கிலோமீட்டர்ஸ். வீட்டுக்கும் அந்த அந்த டார்கெட்டுக்கும் அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ். மறுபடியும் சொல்றேன், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? 5 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் வெரி குட், அடுத்து 1 கிலோமீட்டர் ஸ்பீடு கூட்டினா 6, ரெண்டுக்கு வித்தியாசம் 1, ரைட்டு, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இன் டைமிலும் ரைட் டைம், 5 நிமிஷம் லேட்டு, 5 நிமிஷம் தான் டிஃபரன்ஸ், 5, அது அப்படி போடக்கூடாது, அவாசா மாற்றணும். அப்புறம் அடிச்சிட்டான், இதை அடித்தா 10, இதை அடித்தா 2, 5/2 2.5 கிலோமீட்டர்ஸ். டக் டக் டக்னு செஞ்சிடலாம். அதனால் I hope you understand the problem very well. வணக்கம். எனது சேனலுக்கு வந்து இந்த வீடியோவை கண்டதற்கு மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போன்று பல வீடியோக்களை நான் அப்லோட் செய்ய உள்ளேன். அனைத்து வீடியோக்களையும் நன்றாக பார்த்து படித்து புரிந்து மிகப்பெரிய உயரங்களை வாழ்க்கையில் எட்ட வாழ்த்துகிறேன். Please subscribe, share, comment and press bell button. Thank you. Wish you a very good luck.